நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியை சேர்ந்தவர் தான் மணிமாறன், வயது 40. இவர் கோவையில் தங்கியிருந்த போது தன்னிடம் டியூஷன் படிக்க வந்த மாணவியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்றார். அதே போல கன்னியாகுமரியை சேர்ந்த கல்லூரி மாணவியிடமும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடத்திச் சென்றார். இது குறித்த புகாரின் பேரில் சரவணப்பட்டி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கடந்த 8 மாதங்களாக தேடி வந்தனர். இந்நிலையில்தான் திருப்பதியில் பதுங்கியிருந்த மணிமாறனை போலீசார் நேற்று முன்தினம் கைதும் செய்தனர். அவரிடம் இருந்து 2 மாணவிகளையும் மீட்டனர். இதையடுத்து மணிமாறனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார். அதில், "நான் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தேன். அப்போது அங்கு ஒழுக்கினமாக நடந்து கொண்டதாக கூறி என்னை பணி நீக்கம் செய்துவிட்டனர். இதையடுத்து சேலத்தில் சொந்தமாக நிதி நிறுவனம் தொடங்கினேன். அதில் மக்களும் பணம் செலுத்தினார்கள். அந்த பணத்தை மோசடி செய்து விட்டேன். இது குறித்து என்னிடம் பணம் செலுத்தியவர்கள் புகாரும் கொடுத்தனர். போலீசாரும் தேடுவதை அறிந்ததும் அங்கிருந்தால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து கோவைக்கு வந்தேன். இதையடுத்து வருமானத்திற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது டியூஷன் மற்றும் நடனம் கற்றுக் கொடுத்தால் பெண்கள் பழகுவார்கள் என்று நினைத்தேன். அதன்படி முறைப்படி நடனமும் கற்று அந்த பகுதியில் டியூஷன் மற்றும் நடன வகுப்பும் நடத்தினேன். அப்போதுதான் எனது வீட்டின் அருகே வசித்த 16 வயது மாணவி என்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வந்தார். அவர் கொஞ்சம் வசதி படைத்தவர். அவரிடம் பணம் இருப்பதையும் அறிந்த நான் மாணவியுடன் நெருங்கி பழகவும் தொடங்கினேன். ஏற்கனவே 2 மனைவிகளை பிரிந்து வாழ்ந்து வந்த நான் சிறுமியை தனது வலையில் வீழ்த்த திட்டமிட்டேன். ஒரு நாள் மாணவியிடம் நாம் எங்காவது சென்று விடலாம் என்றேன். அவரும் சம்மதித்தார். வரும்போது நகைகளை எடுத்து வர கூறினேன். அவரும் வீட்டிலிருந்து 8 பவுன் நகை, 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்து வந்தார். இதையடுத்து பாண்டிச்சேரி, கொடைக்கானல், சென்னை, பழனி உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்றேன். பின்னர் கன்னியாகுமரி சுசீந்திரம் பகுதியில் அவருடன் வாடகை வீட்டில் வசித்தேன். அப்போது அவர்களிடம், "இது என்னுடைய அக்காள் மகள் என்றும் அவர்கள் இறந்து விட்டதால் நான் தான் கவனித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்தேன். இதனிடையே அங்கு வீட்டின் உரிமையாளரின் மகள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் சரவணப்பட்டியை சேர்ந்த சிறுமியுடன் நெருங்கி பழகினார். மேலும் அவர் சரியாக படிக்காததால் அவரை பெற்றோர்கள் அடிக்கடி கண்டித்தும் வந்தனர். இதனை அறிந்த நான் அந்த மாணவிக்கு ஆறுதல் கூறுவது போல நடித்து அவரையும் என் வலையில் வீழ்த்தி ஆசையை தீர்த்து கொள்ள நினைத்தேன். அதன்படி அவருடன் பேசும் சந்தர்ப்பத்தையும் அதிகப்படுத்தி கொண்டேன். ஒரு நாள் அந்த மாணவியிடம் நான் வெளிமாநிலம் சென்று ஊர் சுற்றி பார்க்கலாம் என்று கூறி அவரையும் சிறுமியையும் பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றேன். கல்லூரி மாணவி வீட்டில் இருந்த நகை பணத்தையும் எடுத்து வந்தார். அதை வைத்து செலவு செய்தோம். எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வராதபடியும் நடந்து கொண்டோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருப்பதிக்கு சென்று வாடகைக்கு வீட்டில் தங்கினோம். கல்லூரி மாணவி கொண்டு வந்த பணம் தீர்ந்து போனதால் வாடகை செலுத்த முடியாமல் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து கல்லூரி மாணவியை சைக்கிளில் சென்று டீ விற்று வருமாறு தெரிவித்தேன். முதலில் மறுத்தார். பின்னர் அவரை பாலியல் தொழிலுக்கு தள்ளிவிடுவதாக மிரட்டி அடிப்பணிய வைத்தேன். ஆனால் யாரிடமோ செல்போனை வாங்கி அவரது நண்பரிடம் பேசியதால் நான் போலீசில் சிக்கியதாக கூறியுள்ளார். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.